கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவோட இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். மரித்தேன் ஆயினும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல ஜனங்களுக்கு நீ சொல்வாயாக, அதை நான் உணர்த்துவேன், அதை நிரூபிப்பேன் என்று சொன்ன இயேசுவோட நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய எபிசோடில் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். இந்த நாளில் பரலோக அனுபவத்தை பற்றியும் நரகத்தின் அனுபவத்தை பற்றியும் நம்மத்தியிலே பகிர்வதற்காக ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே விசேஷித்த விதமாக கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம். உங்களுடைய எல்லாத்துடைய வாழ்க்கையிலையுமே ஒரு கேள்வி இருக்கும், நானும் கடவுளை பார்க்க முடியுமா, நம்மை படைத்தவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமும் இருக்கும். அந்த ஏக்கத்திற்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதில் உண்டு. ஆகவே இந்த நாளில் இந்த எபிசோடில் எங்களோடு நீங்கள் இணைந்துருங்க. உங்கள் மத்தியிலே ரெண்டு பேர், ஆண்டவரோடு பேசினவங்க ரெண்டு பேர் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க. நீங்களும் ஆண்டவரை எப்படி சந்திக்க முடியும், அவர் என்ன விருப்பப்படுகிறார், உங்களை எப்படி நீங்கள் தயார்படுத்திக்க முடியும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆகவே எங்களோடு இணைந்துருங்க. இந்த அரங்கில் உங்களோடு நான் பயணிக்க போகிறேன், என்னோடு நீங்கள் பயணிங்க. இந்த இருவரும் உங்களை பரலோக ராஜ்யத்தின் கனிகளை காண்பிக்கும்படியாக அழைத்து செல்ல போகிறாங்க. ஸோ துணிவோடு இருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தயாராக இருங்க, பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் பெறணும்னு சொல்லி இயக்கத்தோடு இருங்க. அந்த ஒரு தர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்றைக்கு கட்டாயமாக அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அரங்கிலே நம்ம மத்தியில் வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்களை நாம் வரவேற்று உங்களோடு இடைப்படும்படியாக நான் இப்போ உங்களுக்கு அழைச்சிட்டு வரப்போகிறேன். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த அரங்கிலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி பேசும்படியாகவும் நீங்கள் பெற்றக்கூடிய அனுபவத்தை பேசும்படியாகவும் இந்த அரங்கத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை பற்றியான ஒரு சிறு ஒரு அறிமுகத்தை மட்டும் நம்மளோட நேயர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க சார். நான் இங்கே கொடுங்கியூர்லேருந்து வருவேன், சென்னையில் தான் இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நெல்சன், அவங்க பேர். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டிரைவராக இருக்காங்க. எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. பையன் பேர் சாம், அவனுக்கு 9 வயசாகுது, 4வது படிக்கிறான். பாப்பா பேர் ஜெனட்டு, அவளுக்கு 5 வயசாகுது, யூகேஜி படிக்கிறார். உங்களுடைய பேர் சிஸ்டர்? என் பேர் நதியா ரேச்சல். ஓகே, ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்களையும் இந்த அரங்கத்துக்கு நான் வரவேற்கிறேன். உங்களை பற்றியான ஒரு சிறு குறிப்பு நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். என்னுடைய பெயர் கேர்லின். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து பின் எனக்கும் ஒரு மரண சந்திப்பு நேரிட்டு ஆண்டவரை கண்டு 11 வருடங்களாக மிரபல்லா ஊழியம் என்ற பெயரில் உலகமெங்கும் இப்பொழுது நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஓ, ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு புதிய விதமான அனுபவத்திற்குள் நம்ம பயணிக்கிறோம். ரெண்டு பேருமே பரலோகத்தில் ஆண்டவரை பார்த்துருக்குறாங்க, ஆண்டவரோடு பேசியிருக்காங்க. ஆண்டவர் பேசினதையும் கேட்டுட்டு எதையோ ஒரு முக்கியமான தகவலை ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பதாக இவங்க ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்பதாக நடந்த பின்னணி தகவல் இருக்கு இல்லையா, அதை பற்றி தெரிந்து கொண்டு ஆண்டவர் உங்களோடு என்ன பேச சொன்னார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். உங்களை பற்றியான ஒரு குறிப்புகளை கொடுத்தீங்க. உங்களுடைய நீங்கள் பிறந்து வளர்ந்ததை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க சிஸ்டர். நான் சென்னையில் தான் என்னோடய நேட்டிவ். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம், எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க. அண்ணாக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஒரு பாப்பா இருக்காங்க. அம்மா அப்பா ஊழியம் தான் செய்கிறாங்க, அண்ணனும் அப்பாவும் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அப்பா சபை வச்சு நடத்திட்டுருக்காங்க, இருங்காட்டுக்கோட்டைன்ற கிராமத்தில் சபை வச்சு நடத்திட்டுருக்காங்க. ஓகே, இப்போது நீங்கள் பிறந்ததே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்தீங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தீங்களா? பிறக்கும் பொழுதே நீங்கள் வந்து கிறிஸ்துவராக தான் பிறந்தீங்களா? இல்லை, நான் எனக்கு 8 வயசாகிறப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஓ, 8 வயசு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து ஒரு மறுபடி பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் வந்திருக்கிறீங்க. ஓகே, தொடர்ந்து சொல்லுங்க சிஸ்டர். ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் சபைக்கு போக ஆரம்பித்தோம், அப்படியே ஓடிட்டே இருந்தது. 2009 கல்யாணம் ஆகிட்ட பிறகு பையன் பிறந்து அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு 2014 எனக்கு இந்த சம்பவம் நடந்தது. சரி, இப்போ வந்து 8 வயசில் நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறீங்க. அப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி இருந்தாலும், ஒரு குழந்தையுடைய எண்ணம் இருந்தாலும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கு உங்களுடைய குடும்பத்தோடைய சூழ்நிலை வந்து உங்களுக்கு அதிகமாக உதவி செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் எப்படி கடவுளுக்குள்ளே வளர்ந்துட்டு வந்தீங்க? ஒரு ஒரு குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எப்படி வந்துட்டு கருத்தருக்குள்ளே வளர்ந்தீங்க அப்படின்றத நம்மளோட நேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க சிஸ்டர். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சண்டே கிளாஸ் போகிறது, பைபிள் படிக்கிறது, ஜோம் பண்ணுறது, ஆவிக்குரிய ரீதியில் நல்லா நடத்திட்டே போனாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பிறகு எனக்கு சுயநலம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஓ, மேரேஜுக்கு அப்புறமா தான் உங்களுடைய அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுது. அது மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கர்த்தருக்குள்ளே வந்துட்டு நடந்த விதங்கள், கர்த்தரோடு நீங்கள் பயணித்த காரியங்கள் எல்லாம் வந்து
ஒரு பைபிள் பிரகாரம் தான் இருந்துச்சா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் இருந்துச்சா? கண்டிப்பாங்க, அப்பெல்லாம் நல்லா ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். அதன் பிறகு கல்யாணம் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயமே வந்தது எனக்கு. ஓ, மேரேஜ்க்கு அப்புறமா? அது ஏன் அந்த டைமில் அப்படி வர்றதுக்கான என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சிஸ்டர்? நான் வளர்ந்த விதம் வேற, போன இடம் விதம் அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நிறைய சென்சிட்டிவாக இருக்கணும், நான் எனக்கு என்னுடையது ஏன் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய காரியங்கள் எனக்குள்ளே தளர்த்துக்க ஆரம்பிச்சிச்சு. ஓஹோ, அதாவது உங்களுக்காக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இடத்தை கிரியேட் பண்ணோம். உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு தலைவியாக வரும் பொழுது நீங்கள் அதிகமாக சாதிக்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சா? ஆமாங்க, என்னுடையதுன்றது ரொம்ப இருந்துச்சு. ஓ, உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஓ, ப்ரைஸ் தி லார்ட். சிஸ்டர், உங்களுக்கும் இதே மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்கு. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கிறீங்க, அப்போ நீங்கள் உலகத்தில் நடந்து வந்த காரியங்கள், நீங்கள் அதில் சாதித்த காரியங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் 15 வயசுலேருந்தே கடவுளை பற்றியான தேடுதல் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்கிறதுக்கு அன்றைக்கு யாருமே முன்னு வரல. ஆனால் என்னுடைய தேடுதல் வந்து கடவுள் எப்படி இருப்பார், நம்மக்கிட்ட பேசுவாரா, ஏன் பேச மாட்டேங்கிறாரு, பேசணும்ல, இப்படி நிறையா எண்ணங்கள் இருந்தாலும் திருமணம் நடந்தது, ஒரு குழந்தை பிறந்தது, ஆனாலும் என்னோடய தேடுதல் வந்து நிற்கவே இல்லை. ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து கடவுள் என்னோடு கூட இருந்து பின்னால் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக வரணுங்கிறதுக்காக நிறைய பயிற்றுவித்தலின் ஒரு ஆண்டவராக என்னோடு கூடவே இருந்திருக்கிறார். ஆனால் அதை நான் அறிஞ்சிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அவரை நேரில் காண்றது வரைக்கும் கடவுள் இல்லையோ, கடவுள் ஒருவர் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு நிறையா இருந்தது. ஓகே, இப்போ உங்களுடைய அனுபவத்தின்படி நீங்கள் நடந்து வந்த பாதைகளில், அதாவது கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவர்களாக இருந்தீங்க, அப்போ அவரையே தேடிட்டு இருந்தீங்க, அப்படி தான் இருக்குது. ஓகே சிஸ்டர், இப்போ உங்கள்கிட்ட, நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் வளர்க்கப்பட்டீங்க, உங்களுடைய குடும்பத்தில் போதகர்கள் இருந்தாங்க அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இருந்தாங்க. அப்போது அவங்க வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க, உங்கள் சபையில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் எது மறக்கடிச்சிச்சு உங்களுடைய மேரேஜுக்கு அப்புறமா? அந்த ஒரு சில விஷயங்கள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாமல் வந்துச்சு தெரியுங்களா? அந்த எது அப்படின்றது நம்மளுடைய நேரில் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்டே சொன்னீங்களா, என்னுடைய சுயம் அதிகமாக இருந்தது. சுயநலம் தான் ஒரு, நான் நல்லா இருக்கணும், லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சரி, என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான், அதனால் அந்த மாதிரி வந்ததுனால என்னை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நானும் இனி கஷ்டப்படக்கூடாது, நான் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள். எப்படின்னா கடவுளை தேடுறதுல கொஞ்சம் பின்மாற்றம் போவேன், சண்டேஸில் சர்ச்சுக்கு போவேன், ஃபார்மல் தான், சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் படிக்கிறது, ஆவியில் நிரம்புறது, எல்லாம் ஜஸ்ட்டு சண்டேவோடு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா உலக சம்மந்தப்பட்ட காரியங்களில் தான் அதிக நாட்டமே இருந்தது எனக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் உருவாக்குறதுல, உங்களை நீங்கள் உயர்த்திக்கிறதுல தான் உங்களுடைய நாட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அப்போ வந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கர்த்தருக்கு ரெண்டாவது இடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்க, கடவுளுக்கு ரெண்டாவது இடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்க, அதுதான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு முதல் காரணமாக இருந்திருக்குமா? மனுஷனை பிரியப்படுத்தணுன்றது தாட். ஓகே, பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்திருக்கா? உங்களை நீங்கள் உயர்த்தணும் அப்படின்றத நினைக்கிறீங்களா? லூசிஃபரும் இப்படி தான் நினச்சான், அதனால தான் தள்ளப்பட்டான். உங்களுக்கு நீங்கள் முதல் இடத்தை கொடுக்குறீங்களா? பாருங்கள், சகோதரியுடைய வாழ்க்கையில் சாட்சி சொல்கிறாங்க, தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணணும், தனக்கான ஒரு காரியங்களை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அதிகமாக முயற்சி பண்ணாங்க. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு, ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு என்னத்தை போதிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க அப்படின்றது சொல்லப்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடிட்டு மீதி இருக்கக்கூடிய 6 நாட்களிலும் உங்களுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காகவே மட்டுமே தேடுகிற ஜனங்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. பிரியமானவர்களே, இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும், இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து திறக்கப்பட போகுது. இது தேவனுடைய சித்தம், பரலோகத்திலிருந்து தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய இல்லங்களுக்கு இப்பொழுது இந்த தொலைக்காட்சியின் வழியாக, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ வழியாக தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால தான் இந்த நிகழ்ச்சி உங்களால் பார்க்க முடிந்தது. ப்ரைஸ் தி லார்ட், ஆண்டவருடைய அபிஷேகம் இன்னும் உங்களை நிரப்ப போகிறது. ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நீங்கள் முதல்ல நீங்கள் தேடின கடவுளை பார்க்குறீங்க.
நீங்கள் தேடின வண்ணமே பார்த்தீங்களா இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வந்து உங்களால்? நம்ம நினைத்தது வந்து மனிதர்கள் நமக்கு பதில் சொல்லணும்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் கடவுளே வரணும் அப்படின்றது அது வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் கடவுளை நேரில் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்தது. அவருடைய மாட்சிமை, வல்லமை, அதெல்லாம் ஒரு மனிதருடைய கண்களால் அதை வந்து முழுசாக பார்க்க முடியாது. மிகுந்த முதல்ல வந்து மிகுந்த அச்சம், அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், நம்ம வந்து ஒரு கடுகு போல ஒரு மண்ணு தூசி, அப்போ இவரையா இவ்வளோ நாளும் நம்ம அறியாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தோமே, அந்த அச்ச உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த இடத்துல. ஆக நம்ம முதல் முறையாக பார்க்கும்போது இது எல்லா மனுஷனுக்குமே, ஏன்னா மனுஷர்கள் யாரும் சாதாரணமாக கண்களால் பார்க்கறது இல்லை இல்லையா, எப்போ பார்க்குறார்களோ கண்டிப்பாக அவங்க எவ்வளோதான் ஆவிக்குள்ளே நிறைஞ்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருந்தாலும் நேரடியான கண்களில் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி, வியப்பு, தாங்க முடியாத அனுபவங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இது நம்ம சொல்லணும்னா இன்ப அதிர்ச்சின்றது சொல்றதை விட திகிலான ஒரு அதிர்ச்சி, திகிலான அதிர்ச்சி, தாங்க முடியாம அது பயத்திலேயே அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம மனித ரீதியாகத்தானே பழக்கப்பட்டிருக்கோம், வந்து சூப்பர் நேச்சுரல் ஃபீலிங் அது, அது நமக்கு இப்போ புரியாது இல்லையா. அது எடுத்த உடனே பார்க்கும்பொழுது கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஆனாலும் ஒன்று நான் இங்கே பதிவு செய்யணும், கடவுள் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் பேச வரும்பொழுதோ இல்லை தூதர்கள் வரும்பொழுதோ பாருங்கள், அஞ்சாதே அப்படின்னு தான் தூதர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்மளை வந்து அவங்களோட லெவலுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கொடுத்து பக்குவப்படுத்துகிறாங்க. நம்ம புரிந்து கொள்ளும் வண்ணமாக கடவுள் நம்மளோட பேசுகிறாரு அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள்.